அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நிறைய போட்டியான உலகத்தில் வளர்ந்துட்டுருக்கோம். நீ பெருசாக, நான் பெருசாக, உன்கிட்ட ஏன் அவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கோம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம குழந்தைங்க மனசுலையும் சில நேரத்தில் பாதிப்பை உண்டாக்குது. எப்படின்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம் உருவாக்குது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே சரிசமம் தான். எல்லாரும் ஒரு ஒருத்தருக்குன்னு தனித்தனியான திறமைகள் இருக்குது. எல்லாருமே சரிசமமானவங்க தான் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதை நம்ம எப்படி சொல்லித்தரலாம்னா, இனிப்பா உப்பா அப்படிங்கிறதுல சொல்லித்தரலாம். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இனிப்பு பெருசாக உப்பு பெருசான்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி நடக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் பெரிய நாயகம் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய கடை வச்சுருக்காரு. அவர் கடை, மில், எல்லாமே வச்சுருக்கார். அவர் கடையில் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் உப்பு மூட்டை, ஒரு பக்கம் ஃபுல்லாக உப்பு அடிக்கியிருக்காங்க, உப்பு மூட்டை. இன்னொரு பக்கம் ரெண்டே ரெண்டு சர்க்கரை மூட்டை அடிக்கியிருக்காங்க. அந்த சர்க்கரை மூட்டையும் எப்படி இருக்குன்னா, ஈரம் கசிஞ்சிட்ருக்கு, எறும்பு வர ஆரம்பிக்குது. ரொம்ப கவலையாக இருக்கார். உப்பு மூட்டை இவ்வளவு இருக்குது, இனிப்பு மூட்டை, சர்க்கரை மூட்டை ரெண்டு தான் இருக்குது, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது அவரை பார்க்க அவரோட நண்பர் வரார். அவரோட நண்பர் பேர் ராமலிங்கம். அவர் சொல்கிறாரு, ஏன் பாணி இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பெரிய நாயகம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உப்பு மூட்டை இவ்வளவு இருக்குது, சர்க்கரை மூட்டை ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, அதுவும் எறும்பு, ஈரம் கசிஞ்சிட்ருக்கு, இதை நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமலிங்கம் ஐடியா சொல்கிறாரு. என்ன ஐடியான்னு கேளுங்க. இதுக்கேன் பாணி கவலைப்படுற, இதை கொண்டு போய் ரேஷன் கடையில் கூட எவ்வளோ விலைக்கு வேணாலும் எடுத்துக்குவாங்க, ரேஷன் கடையில் போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் ரேஷன் கடையில் போட்டுட்டார். போட்டுட்டோன்னே இந்த சர்க்கரைக்கும் உப்புக்கும் சர்க்கரை உடனே இதாகிடுச்சு. சர்க்கரை உடனே, சர்க்கரைக்கு வந்து அதோட இது கரும்பு வந்து சொல்லுது. எப்படி ஆறுதல் சொல்லுதுன்னா, சர்க்கரை இல்லாத விசேஷமே கிடையாது, நீ கவலைப்படாத, எந்த விசேஷம் எடுத்தாலும் சர்க்கரைக்கு தான் முதல் பங்கு. ஏதாவது ஒரு இது தின்பண்டம், இனிப்பு பண்டம் செய்யணுமா, சர்க்கரை தான் போடுறாங்க. இவ்வளவு ஏன், சர்க்கரை பொங்கலுக்கு கூட உன் அண்ணன் வெள்ளத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. கரும்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. கரும்பு அம்மன் கையில் இருக்குது. கரும்பு, கரும்பு இல்லாமல் பொங்கல் விழா கொண்டாடுவாங்களா, எல்லாத்துக்குமே கரும்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இனிப்புனாலும் கரும்பு, கரும்பு சாறு எல்லாருமே குடிக்கிறாங்க. நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எல்லாத்துக்குமே இனிப்பு தான் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவே சொன்னோன்னே இதை கேட்டுகிட்டு இருந்த கடலுக்கு கோபம் வந்துருச்சான். உடனே கடல் சொல்லுதான், அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இல்லாமல் ஒரு சாம்பாரோ கூட்டோ பொரியலோ எதுவுமே கிடையாது. நம்ம இல்லைன்னா அந்த சாப்பாடே தூக்கி கொட்டிடுவாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அடுத்தது உடனே இனிப்பு சர்க்கரை கரும்பு சொல்லுது. அவன் சொல்கிறான், நீ யோசிக்காத, குழந்தை பிறந்தாலும் நீ தான் முதல்ல சர்க்கரை தண்ணி தான் கொடுக்க சொல்வாங்க, எந்த விசேஷமாக இருந்தாலும் சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க, நீ அதனால் கவலைப்படாதன்னு. இதை கேட்டு கடலுக்கு இன்னும் கோபம் வருது. மறுபடியும் கடல் சொல்லுது, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற. அவன் சொல்கிறான், நீ யோசிக்காத, எதுனாலும் நம்ம தான் போடுவோம். நீ ஒரு பழமொழி கேட்டது இல்லையா, நாங்கள்லாம் உங்கள் உப்பை தின்னு வளர்ந்தவங்க, உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணுவோமா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருமை இருக்குது இப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களோடதை சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் இதுக்கு மேலே நம்ம எதுவும் வேணாம் அப்படின்னு இனி அந்த கடலும் கரும்பும் முடிச்சிட்றாங்க. முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா, பெரிய நாயகம் சோகமாக வீட்டுக்கு வரார். வரும்போது அவர் மனைவி கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நானே போய் டாக்டரை பார்த்தேன். அவர் என்னடானா, எனக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது, இப்படியே போணுச்சுன்னா உங்களுக்கு எல்லா உடலில் இருக்க எல்லா உறுப்பும் பாதிப்படையக்கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் சர்க்கரையை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடனே உப்புக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப குஷியாகிடுச்சு, சர்க்கரையை அப்படியே ரொம்ப ஏளனமாக பார்த்துச்சு. அந்த நேரம்னு பார்த்தா அவரோட நண்பர் ராமலிங்கம் வந்தார். அவர் வந்தவர் சோகமாக வந்தார். உடனே இவர் கேட்குறாரு, ஏண்டா நீ சோகமாக வர்ற அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கும் உடம்பு சரியில்லைப்பா, டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ தான் வரேன், ஏதோ எனக்கு ரத்த கொதிப்பெல்லாம் இருக்கான், அதனால் உப்பை அறவே தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே உப்பை சர்க்கரை பார்த்துச்சான். ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு அப்போ தான் நினச்சாங்களாம், ஓ நம்மளுக்கு தேவைன்னா, அவங்க அவங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, வேண்டானா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அதனால் நம்ம ரெண்டு பேருமே சரிசமம் தான், தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் பயன்படுறோம் அப்படின்னு உப்பும் சர்க்கரையும் அவங்களுக்குள்ள சமாதானமாக வந்தாங்களாம். அதே மாதிரி எந்த இடத்துல தேவையோ, எந்த இடத்துல எந்த அளவுக்கு தேவையோ,
எந்த இடத்துல யாரை எப்படி பார்க்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாருமே ஒன்று தான். இதனால் வந்து நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், இவன் கூட பேசணும், இவன் கூட பேசக்கூடாது, இவன் அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும் எதுவுமே சொல், எல்லாமே நம்ம சொல்லித்தரணும். இவங்கள்ட்ட இப்படி பேசுப்பா, இவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது, இவங்களும் நம்மளும் ஒன்று தான், எல்லாருமே சரிசமம்தான் அப்படிங்கிறத சொல்லி தான் தரணும், நம்ம தான் சொல்லித்தரணும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.